அன்யாங்க சி ஆர்மி எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க? ஹோப் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டயாங் எஃப்எஃப் மை அப்யூசிவ் ஹஸ்பண்ட் பார்ட் 10 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாட்டெலாம் நீங்கள் பார்க்கலன்னா வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன பாட்டில் எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டயாங் வந்து உங்களுக்கு பர்த்டேக்காக ரொம்ப நிறைய சர்ப்ரைஸ்லாம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் அவருக்கு வந்து பாய் சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. உங்களை வந்து அந்த கிட்னாப்பர்ஸே வந்து உங்களுக்கு ஒன்று வந்து ரோட்லேயே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டே வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எப்போல்லாம் வந்து அவர் உங்களுக்காக வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்துட்டே வந்து ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் இருக்க அந்த நெக்லட்டையும் பார்க்குறீங்க, அவர் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ அதை பார்க்குறீங்க, அதில் ரெண்டு ஸ்டார் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை பார்ட்டி வந்து நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கும்போது உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களை அந்த 1 மந்த் உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் யோசித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவர் மேலே வந்து இந்த கொஞ்சம் இந்த சாஃப்ட் இதெல்லாமே வந்து அப்படியே வந்து மாறிட்டுருக்கு. எதுக்காக வந்து நம்ம அவனுக்காக வந்து ஃபீல் பண்ணணும், அவன் இதெல்லாம் வந்து பண்ணால் அவனுக்கு அவனை நான் மன்னிச்சிருவேன் அவனை நினச்சானா? கண்டிப்பாக கிடையாது. அவன் வந்து இன்னும் நிறையா விஷயத்த வந்து அவன் ஃபேஸ் பண்ணணும், நிறைய சஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு வந்து நடந்து வரீங்க. ஸோ அந்த நைட் டைம் யாருமே ரோட்டில் இல்லை, நீங்கள் தான் தனியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்து இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ பண்ணது அவர் உங்ககிட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணி இன்றைக்கி பேசினார், அங்கே அந்த பெட்ரூம் மாதிரி செட்டப்லாம் அங்கே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சு பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபைன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜங்குக்கு வீட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜங்கு உங்களை கூப்பிட்டுப்பார் வீட்டுக்கு. ஸோ அது மாதிரி தான் வந்து நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ வந்து அவரோட வீட்டை அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா வந்து அங்கே ரூம் லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் ஆனே நீங்கள் வந்து யாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க. பட் எந்த சவுண்டுமே வந்து வரமாட்டேங்குது. நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறீங்க. கரெக்டாக வந்து டக்குன்னு லைட்லாம் ஆனாது, ஏதோ வந்து அப்படி பிளாஸ்டர் மாதிரி சத்தம்லாம் கேட்குது. நீங்கள் ரொம்ப பயந்துடுறீங்க. பார்த்தா வந்து ஜங்கு மியா ரெண்டு பேரும் வந்து உங்களுக்காக கேக்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பாட்டு வந்து ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கீங்க. அப்போ வந்து ஹாப்பி பர்த்டே யோனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் உங்களை லைட்டாக வந்து சைட் ஹக் பண்ணுறாங்க. அண்டு மியாவும் வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்லாம் கட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறீங்க, கேக்லாம் கட் பண்ணிட்டு அண்ட் செலிப்ரேஷன்ஸ்லாம் முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு என்ன உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தங்கிக்கோயோன், ரூம் உனக்கு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அங்கே போய் நீ வந்து நைட் தூங்கு, நாளைக்கு ஈவினிங் வேறு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ டயாங்கும் ஜங்குக்கும் வந்து சேர்ந்து பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி தான் அது. அதில் வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க எல்லாமே வந்து வருவாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியா சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து குட் நைட் சொல்லிட்டு வந்து உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. மியா வந்து உங்கள் ரூமுக்கு வந்து கொண்டு போய் காமிக்கிறாங்க இதுதான் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டுக்கு போ அந்த ரூமுக்கும் போய் வந்து நீங்கள் படுக்கிறீங்க. ஸோ படுத்துட்டு அப்படி வந்து நீங்கள் சீலிங் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் வந்து டாங் சொன்ன அந்த ஒரு ஒரு வேர்ட்ஸுமே வந்து உங்கள் மைண்ட்லேருந்து போகவே மாட்டேங்குது. அது அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையோன், ஐம் சாரி, உன்ன மாதிரி ஒரு ஏஞ்சலுக்கு, என்ன மாதிரி ஒரு டெவல், என்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு பொருத்தமாகவே இருக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எல்லா வேர்ட்ஸுமே அப்படியே உங்கள் மைண்டில் வந்து வந்துட்டே இருக்குது. அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நீங்கள் வந்து ஏன்டாங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் அது உனக்கு பிடிக்காதா? எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? என்னால் முடியலட்டாங். சத்தியமாக எனக்கு ரொம்ப வந்து நீ இவ்வளோ கஷ்டத்தை காயத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு மருந்தும் போட்டு விட்டுற. அந்த மருந்து ரொம்ப எரியுது என் ஸ்கின். அது என்னால் தாங்கிக்க முடியல அந்த எரிச்சலை. ப்ளீஸ், என் லைஃப்லேருந்து ஏனி எதுக்கு நீ போயிடக்கூடாதா? நீ இருக்கக்கூடாது. ஏன் என் லைஃப்பில் நீ வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் இந்த 1 இயர் கொஞ்சமாக நிம்மதியாக இருந்தேன், இப்போ தினமும் உன்னை பார்க்குறது இது எல்லாமே என்னை ரொம்ப காயப்படுத்திகிட்ருக்கு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீலிங்கை பார்த்து அப்படியே வந்து டயாங் நினச்சிட்டே வந்து
அப்படியே வந்து நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. ஸோ ஆஃபீஸ் முன்னாடி நின்று நீங்கள் ஆஃபீஸ் ஒரு டைம் பார்த்து உள்ளே போயிடுங்க. டயாங் எப்போதுமே ஜங்குக் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுவார் உங்களை பார்க்குறக்காக தான். ஸோ இன்றைக்கும் அவனை பார்க்கணுமா, அதுவும் நேற்று நைட் நடந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு வந்து உள்ளே போகிறீங்க. பட் வந்து அங்கே டயாங் கிடையாது. அப்போ ஜங்குக்கோட அந்த ஆஃபீஸ் ரூமுக்கும் போய் வந்து ஜங்குக்கிட்ட பேசிடுறீங்க. ஸோ அவர்கிட்ட ஷெட்யூல்ஸ்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. ஒரு ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்குது ஹார்ட், பிகாஸ் என்ன இது டேங் ஏன் வரல, இன்றைக்கி ஏன் நம்ம அவனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஏன்னா தினமும் மார்னிங் நீங்கள் வரும்போது டேங்கோட அந்த ஹாப்பி ஸ்மைலி ஃபேஸ் தான் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். பட் இன்றைக்கி அதை பார்க்க முடியல அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாகவே வந்து டேங் மேலே தான் இருக்குது. ஏன் டேங் இன்றைக்கி வரல, ஒரு வேளை அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ, இல்லை நேற்று அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியும் நான் எதுவுமே பேசாமல் போயிட்டேனே அதுங்காட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்கள் மைண்டில் வந்து க்வெஸ்சன்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதுங்காட்டி நீங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை. ஸோ ஆஃப்டர்நூனும் அது லஞ்ச் பிரேக் விட்டுறாங்க. சரி லஞ்சுக்கு அப்புறமா அது டேங் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அப்போவும் வந்து டேங் வரவே இல்லை, உங்களுக்கு சாப்பிட்றக்கே மனசு வரல. ஸோ அப்படியே வந்து உங்களோட டிஸ்க்லேயே உங்கள் தலையை வச்சு அப்படி படுத்துக்கிறீங்க. அப்புறம் வந்து உங்கள் ஷோவில் யாரும் பேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எந்திரிச்சு வந்து பார்த்தா ஜங்குக் தான். என்ன செய்யணும்னா, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இங்கே என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவர் வந்து அப்படியே சோகமான ஃபேஸ் வச்சு பார்க்குறீங்க. அவருக்கு ஏதோ வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுங்காட்டி வந்து சரியோன்னு உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு மாறு இருந்தால் நீ வீட்டுக்கு போய்க்கோன்னு பிரச்சனை இல்லை, ஈவினிங் வந்து டைரெக்டாக அங்கே இன்றைக்கி பார்ட்டி நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, இப்போதைக்கு இங்கே இருந்தால் ஒர்க்கும் உங்களால் ஒழுக்கமாக பண்ண முடியாதுன்னு தோணுது. ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு அங்குக்கு அப்படி பார்த்துட்டு, ஐம் சாரி மிஸ்டர் சென், நான் இப்படி ஒர்க்கு வந்தும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு அங்கே வந்து அப்படியே வந்து வெளியில் போயிடுறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில, ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. உங்களுக்கு எதுவுமே சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஸோ அப்படியே வந்து வெளியிலையும் போகிறீங்க அண்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க, உங்களை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு வந்து அப்படியே போய் பெட்டில் படுத்துறீங்க. ரொம்ப நேரமாக சீலிங்கே பார்த்துருக்கீங்க. உங்கள் மைண்டில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ஓடிட்டே இருக்குது, அது எதுக்குமே உங்ககிட்ட ஆன்சர் இல்லை. அப்படியே வந்து சீலிங்கை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் தூங்கிட்டுருங்க. ஈவினிங் வந்து ஆகுது. ஸோ உங்கள் ஃபோன் வந்து அடிக்குது, பார்த்தா வந்து 6:00 ஆகிடுச்சு. இன்னும் இவ்வளோ நேரம் நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜங்குக் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயோ ஒன்று வந்து கிளம்பிட்டிங்கன்னா வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மட்டும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இல்லை இல்லை இட்ஸ் ஓகே நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. ஸோ வந்து ஒரு 1 hour கழித்து ரெடி ஆகிட்டு வந்து மிரரில் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போகலாம், ஆல்ரெடி டைம் ஆச்சு, 7:00 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வேக வேகமாக வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்து அந்த பிளேஸ்க்கும் வந்து போகிறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் போனோன்னே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க, எல்லாம் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போயிட்றீங்க. ஸோ உள்ளே வந்து எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க, எல்லாருமே பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே. ஸோ அங்கே வந்து ஜங்குக்கும் மியாவும் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்து ஜங்குக்கிட்ட போயிட்டு வந்து குட் ஈவினிங் மிஸ்டர் சென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னே வந்து ஜங்குக் ஓகே ஜங்குக்குன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்களும் வந்து நாப் பண்ணிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. அங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ உங்கள் ஐஸ் வந்து தேடிட்டுருக்கோ ஒரு பர்சனை, எங்கடா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனே உங்கள் கண்ணில் படவே மாட்டேன்றாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அது ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் அன்னைக்கு நம்ம சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டானா, அவன் இனிமேல் நம்ம பார்க்கவே வரவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் பதட்டம் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அப்படியே வந்து உங்கள் கண் எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்குது அன்டில் அந்த பேர் ஆஃப் ஐஸ் நீங்கள் பார்க்குற வரைக்கும். ஸோ அது டயாங் தான், அதை பார்த்துனே தான் உங்களுக்கு வந்து உயிரே வருது. அப்பாடா இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசை வந்து அவர்கிட்ட போ, அவரை ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுது. நீங்கள் வந்து உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. டேங்கே பார்த்துருக்கீங்க, டேங்க் வந்து யாரோ தன்னை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு, அது நீங்கள் தான்.
உங்களை பார்த்தோன்னே வந்து அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அங்கே ஜிம்மி நின்றுருக்காரு, அவருக்கு அந்த பக்கம் போய் வந்து டேங் நின்றுக்கிறாரு. உங்களுக்கு அவர் ஃபேஸ் சரியாக கிளியராக பார்க்கவே முடியல, அந்த மாதிரி அவர் நின்றுக்கிறாரு. அது வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக அது, நம்மளை அவன் அவாய்ட் பண்ணுறானா, நம்மளை அவனுக்கு பார்க்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஜங்கமியாவும் வந்து அங்கே ஸ்டேஜில் போய் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சீட்டில் அங்கே பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறீங்க, உங்கள் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த இது ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சோன்னே சரி உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ப்ளே, இது வந்து ஒரு ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரி, அதை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டோரியும் வந்து அவங்க போடுறாங்க ஒரு ப்ளே மாதிரி. ஸோ நீங்கள் அதை உட்காந்து பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் பொண்ணு வந்து யூனிவர்சிட்டி போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ஒரு 5 பேர் அந்த மாதிரி வந்து சேர்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போகுது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சது அது நம்ம ஸ்டோரி தான் அப்படிங்கிறது. ஸோ டேங் அப்போ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, அவர் வந்து ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதை பாட்டு வந்து அவர் கண்ணெலாம் லைட்டாக கலங்குது. ஸோ லைட்டாக வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு மேரேஜ் ஆகிற அந்த சீன்லாம் வருது. ஸோ அவர் எப்படி வந்து அப்யூஸ் பண்ணுறாரு அதெல்லாமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தனே வந்து டயாங் தான் டயாங் உங்களை எப்படிலாம் வந்து அப்யூஸ் பண்ணுறாரு அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு ரொம்ப வந்து அது கஷ்டமாக இருக்குது, உங்களால் அங்கே அதுக்கு மேலே அங்கே இருக்கவே முடியல. நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேங் நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த 1 இயர் இப்போல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், ரொம்ப எவ்வளோ வந்து அவர் சாப்பிடாமல் தூங்காமல் நைட் ஃபுல்லாக உங்கள் நேமையும் வந்து சொல்லிவிட்டு யோன் என்கிட்ட ப்ளீஸ் வந்துரு, ஏன் உன் டேங் கிட்டே வந்துடும், உன் டேட்டே கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் எவ்வளோ வந்து அவரவரே கஷ்டப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் அவர் அவங்க போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போவும் அவரை ரொம்ப ரொம்ப வந்து முன்னாடி எப்படி வந்து அவரை எவ்வளோ ட்ரூவாக சின்சியராக லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு. நம்மளால் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படிங்கிறது வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அதுக்கு மேலே உங்களால் அங்கே நிற்கவே முடியல. அங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு ஓடுறீங்க. நீங்கள் இப்படி வெளியில் வந்து அழுதுகிட்டே ஓட்டுறது வந்து டேங் பார்த்துறாரு. ஸோ உங்களை கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் பின்னாடி வந்து ஓடி வராரு. நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து அப்படியே வந்து அங்கேருந்து வேகமாக ஓடிடுறீங்க. அவர் உங்களை ஃபாலோ பண்ணி வரும்போது வந்து ஒரு பர்சன் மேலே அப்படியே வந்து இடிச்சிடறாரு. ஸோ அந்த பர்சன் வந்து கீழே விழுந்துறாங்க. அவங்க பாடி ஃபுல்லாக ரொம்ப அப்படியே வந்து ஒரு கிளாத் வச்சுலாம் கவர் பண்ணிட்டு அவங்க ஹேர்லாம் ரொம்ப மிஸ்டாக இருக்குது. பார்க்கவே அவங்க ஃபேஸே சரியாக அவங்களுக்கு டேங்க் கிளியராக தெரியல. அப்போ வந்து டேங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எந்திரிக்கிறாக்கு. ஸோ அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து டேங் அவரோட அவங்க ஃபேஸே பார்க்குறாங்க, அந்த லேடியோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, சுயம் தான். அதை பார்த்துட்டே டேங்க் அப்படியே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சுயன் அவர் பார்க்குறாரு. அன்றைக்கி வந்து சுயனோட வாய்ஸ் தான் கேட்டிருப்பார், சரி அவங்க ஃபேஸ்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஸோ இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க ஃபேஸ்லாம் ரொம்ப வந்து ரொம்ப பேலாக இருக்குது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்லாப் மாறக்கப்போ லிப்லாம் ப்ளீட் ஆகி ஃபோர்ஹெட்லாம் அடிபட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து அவங்க நிலைமை பார்க்கவே ரொம்ப பிட்டியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே வந்து அந்த பாவம்லாம் அவருக்கு வரல, கோவம் தான் வந்துட்டுருக்கு. ஏதாவது அப்படியே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக சொய்யும் வந்து டேங் டேங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறாங்க. டேங்க் வந்து இன்னும் ரொம்ப கோபமாக இருக்குது, பிடிச்சவரை தள்ளி விடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜங்குக்கும் மியாவும் வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே வந்து டேங் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அவங்க சொயூன் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொயூன் வந்து ரொம்ப சாரி கேட்குறாங்க, இது மாதிரி நான் அதை பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி டேங், என்னை மன்னிச்சிரு, நீ என்னை இப்போவும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டேங் வந்து முன்னே போய் முன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் லவ் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா சொயூன், நீ எப்படி என்கிட்ட பணத்துக்காக தானே பழகுன, உன்னால் பாரு என்னோடய யோனை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன்னு தெரியுமா, அவள் ஏன் ஸ்டெப்புமே பண்ணலை ஆனால் நான் அவ்வளோ அவ்வளோ வந்து அவ்வளோ அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன், அங்கே அந்த இடத்துல வேறு எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிருகத்தை போய் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு எப்போ ஓடி போயிருந்துருப்பான், ஆனால் அவள் நான் மாறிடவே மாறிடுவேன்னு எனக்காக காத்துட்டு இருந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அவர் கோவப்பட்ட சுயனை அடிக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ வந்து மியா வந்து கத்துறாங்க, நீ வந்து ஒரு பொண்ணு கேட்டது மாதிரி பண்ணிட்டுருக்கட்ட, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுத, அங்கே பாரு அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு, ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்,
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே ஆம்புலன்ஸுக்கும் வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப நேரம் அவங்களால வந்து அவங்களால கண்ணமழிச்சிட்டு இருக்க முடியல. அதனால் வந்து அவங்க அப்படியே அங்கேயே வந்து மயக்கம் போட்டுட்டாங்க. அண்டு மியா தான் வந்து அவங்களை ஹோல்ட் பண்ணிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே ஆம்புலன்ஸும் வந்துடுது. மியா வந்து அந்த ஆம்புலன்ஸ்லேயே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. மியா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ பின்னாடியே வந்து ஜங்குக்கும் டேங்கும் வந்து இன்னும் காரில் வந்து வராங்க. ஸோ வந்து உள்ளே வந்து அவங்க அட்மிட் பண்ணிட்டு வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேங்க் வந்து மியா சொயுன்னு பார்த்தா வந்து கவலையே இல்லை. அவங்களுக்கு வந்து யோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நினைப்பாகவே இருக்குது. ஸோ அதுங்காட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மினை சொல்லி ஜிம்மின்கிட்ட சொல்லி வந்து உங்களை தேட சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட இது மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அண்டர்க்ரவுண்ட் மாஃபியா தானே, டேங் வந்து அண்டர்க்ரவுண்ட் மாஃபியா அப்படிங்கிறங்காட்டி அவங்களோட ஒர்க்கர்ஸ்கிட்டலாம் சொல்லி வந்து உங்களை வந்து தேட சொல்கிறாங்க பாடி கார்ட்ஸ் கிட்டலாம். ஸோ வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து மியா வந்து வெளியில் வந்துட்டு வந்து சொயினோட கண்டிஷனை பார்த்து வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டனே வந்து டேங்க் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன தான் வந்து சொயினா அவர் விருத்தாலுமே வந்து இந்த மாதிரி சொயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யோன் வந்து இது மாதிரி அடிபட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஜங்க கூட காரில் கூட அவங்களுக்கு இடிச்சுடுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ மியாக்குமே வந்து அவங்களையும் வந்து யாரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, ரொம்ப நிறையா டைம் வந்து ஒரு ஒரு நைட்டுமே வந்து அவங்கள இது மாதிரி யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அவங்கள அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து மியா வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேங்க் இன்னொரு சைடு வந்து இல்லை அதெல்லாம் அவளுக்கு தேவை தான், இவனுக்கு நான் அப்படிலாம் பண்ணதுக்கு வந்து சுயனுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இருந்தாலும் வந்து அவரால் வந்து இப்படி இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில வந்து சுயனை விட்டு போகிறக்கு மனசே இல்லை. ஸோ எல்லோரும் வந்து போய் சுயனை பார்க்குறாங்க. ஸோ வந்து போய் பார்த்தனே வந்து சுயன் வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. என்னை ஏன் காப்பாற்றுனீங்க, என்ன அப்படியே விட்டுருந்துருக்கலாம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து வாழ்றதுக்கே எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்தனே வந்து டேங் வந்து இந்த பாரு சுயன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது தான், நீ எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணக்கப்புறம் நீ எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ வந்து இப்போலாம் பேசக்கூடாது, உனக்கு என்னதான் ஆச்சு எங்கக்கிட்ட சொல்லோ, எங்களால் எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் கொஞ்சம் வந்து பொறுமையாக அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அதை கேட்டனே வந்து சுயன் டேங்லாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழுறாங்க. டேங்கும் வந்து அவங்க முதுகலாயிட்ட பேட் பண்ணி கொடுத்துட்டு இட்ஸ் ஓகே சுயன், எனக்கு தெரியும் நீ ஆனால் தப்பு தான், இட்ஸ் ஓகே பரவாயில்ல என்னன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாஃப்ட் வாய்ஸில் பேசணே சுயன் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த காய் வந்து நல்லவனே கிடையாது, அவன் கூட போய் நான் ஹாப்பியாகவே இல்லை, அவன் என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் அவனே பிடுங்கிக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு சரியான வாண்டட் கிரிமினல், அவன் வந்து நிறைய மேன்ஸை வந்து தினமும் கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வைப்பான், நான் வந்து அவன்கிட்ட கெஞ்சினே தயவு செஞ்சினே விட்டுரு அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து என்னை ரூமில் ஃபுல்லாக ஒரு டே ஃபுல்லாக லாக் பண்ணி எனக்கு சாப்பாடு கூட தரமாட்டான், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட தான் வந்து எனக்கு ஃபுட்டே தருவான், அந்த மாதிரி வந்து ரொம்ப நிறையா என் டார்ச்சர்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப அழுதுட்டு வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டனே வந்து டேங்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறானே தெரில. சுயனோட நிலைமை பார்த்தா அவருக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவர் இட்ஸ் ஓகே சுயன், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நான் ஜங்கோக்மியா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த காயை வந்து நம்ம போலீஸில் மாட்டி விடலாம் ஓகேவா, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுத்து வந்து அவங்களை தூங்க வச்சிடுறாங்க. ஸோ வந்து ஜங்கோக்கியும் மியாவையும் வந்து அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு வந்து அவங்க டேங் வந்து வெளியில் வராரு. ஸோ ஜிமின்கிட்ட இருந்து கரெக்டாக அப்போ தான் கால் வருது, இது மாதிரி ஓன் வந்து ஒரு பார்க் கிட்ட இருக்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து அங்கே பார்க் வந்து அவர் ஓடிட்டுருக்காரு. ஸோ கார் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அவர் அங்கே இருக்கிற பார்க்குக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த நைட்டில் வந்து அங்கே பார்க்கில் யாருமே இல்லை. யோன் மட்டும் தான் அங்கே தனியாக உட்காந்து வந்து அந்த பெஞ்சில் வந்து அவங்க நீஸை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்காங்க. டேங் வந்து யோன் பக்கத்தில் போய் உட்காராரு. அப்போ வந்து இங்கே வந்து தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேங்க் அப்படியே ஒரு ஷாக்காக இருக்குது, என்னடா இது நம்ம யாருன்னு பார்க்காம சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து யுவன் வந்து அவங்க ஹெட்டை வந்து தூக்கி வந்து டேங்கை பார்க்குறாங்க.
என்ன உனக்கு ஷாக்காக இருக்கா நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. எனக்கு நீ நல்ல உன் டச் போதும், உன்னோட ப்ரீத் போதும், உன் ப்ரெசன்ஸ் போதும், நீ யார் அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறக்கு. உன்னோட வாய்ஸோ இல்லை நீ கிட்ட வந்து பேசணுமோ எந்த அவசியமும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ பேசுறது எதையுமே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே தயவு செஞ்சு என்னை விட்டு போயிட்டு என் லைஃப்பில் நீ இதுக்கு தான் வந்த. இந்த 1 இயராக நான் கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை தான், ஆனால் நிம்மதியாக இருந்தேன். அந்த நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு தானே என்கிட்ட நீ வந்த. இப்போ போதுமா நான் என் நிலைமைக்கு இப்படி நான் ஆடுறக்க எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கா என்னை நான் இப்படி பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப வந்து அழுது பேசுகிறாங்க. டேங் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. டேங் வந்து ஒரு நிமிஷம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறாங்க அதை கேள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 ஷோல்டரையும் பிடிச்சி வந்து டேங் வந்து யோனை உட்கார வைக்கிறாங்க. இப்போ வந்து நான் இன்றைக்கி சுவினை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் சொல்கிறாங்க. அதை கேட்டனே வந்து யோன் வந்து அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே டேங் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எதுக்கு யோன் இப்போ சிரிக்கிறா அப்படின்னே வந்து. ஓ நானா ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ நீங்கள் உங்கள் லவ்வரை பார்த்துட்டீங்கல்ல அப்படின்னு நீ ஹாப்பியாக உங்கள் லைஃப் லீட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதை சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அது கேட்டே டேங் வந்து லைட்டாக கோவம்ன்ட்ருக்கு. யோன் விளாடாத நான் என்ன சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு கேளு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பட் வந்து யோன் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. நீ பார்த்தேன் உனக்கு வந்து அவள் இல்லை அப்படிங்கிற கடத்த நீ என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ண அதான் உனக்கு கிடச்சிட்டால என்னை விட்டு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சி வந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. டேங் வந்து இவங்க பின்னாடியே வந்து துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. சூன் வந்து அவன் மெயின் ரோட்க்கு வந்துடுறாங்க. ஸோ டேங் வந்து இவன் நின்று எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இப்படி ஓடுறதை நிறுத்துங்க பாட்டு ரோட் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்ருக்காங்க. ஸோ ஆனால் வந்து யோன் வந்து எதுவுமே வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அவங்களுக்கு வந்து நிற்க வேணாம், டேங்கை பார்க்க வேணாம், அவர் எதாவது பேசினா வந்து எங்கே அவங்களோட எமோஷன்ஸ்னால வந்து எதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. யோன் கரெக்டாக ரோட் க்ராஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பிஸியாக எல்லா இதுவுமே வந்துட்டே இருக்குது இங்கே வெஹிக்கிள்ஸ்லாம். பட் யோன் வந்து நிற்காமல் வந்து அந்த க்ராஸ் பண்ணுற இடத்துல போயிட்டுறாங்க. அந்த சிக்னலும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லா கார்ஸ் பைக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்தோன்னே வந்து டேங்க் வந்து உயிரே இல்லை. கரெக்டாக யோன் ஓடிட்டுருக்க இடத்துல தான் ஒரு ட்ரக் கரெக்டாக வந்துட்டுருக்கு. யோன் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல, அப்படியே வந்து ஓடிட்டுருக்காங்க. யோனுக்கு தெரியுது எல்லாமே டக்குன்னு யாரும் அவங்கள பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கா. அவங்க ரோடுக்கு அந்த சைடில் போய் விழுந்துடுறாங்க. ஒரு ட்ரக் வந்து அப்படி கிராஷ் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவங்க லைட்டாக எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி இருக்க சீன் அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து அவங்க பாடி ஃபுல்லாக வந்து அப்படியே ஷுவர் ஆகாமல் இருக்குது. அவங்க அப்படியே அந்த க்ரௌட் கிட்டே போகிறாங்க. அங்கே க்ரௌட் போய் சுற்றி நின்றுருக்கு. அவங்கள தள்ளி விட்டு போய் பார்த்தா அவங்க ஹார்ட் அந்த இடத்துலேயே ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஏன்னா டேங்க் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு யோன் வந்து அப்படியே அழுதுட்டு டேங்க் பக்கத்தில் போகிறாங்க. ஸோ இதோடய இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம்டா. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.